நாம போய் கேமரா முன்னாடி நின்னோன ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேக்குறது என்ன ஹைட் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் கண்ணில் நான் ஒரு ஆர்டிஸ்டாக தெரிஞ்சிருக்கேன். எனக்கு அந்த ஒரு ஐடியா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. நீன் செல்வன் வந்து டெலிஃபில்மா ஹீரோஸ் இன்டர்நேஷனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுவுமே ட்ராப் ஆயிடுச்சு. அவ்வளோ லக்கி நான். என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டர் எதையெல்லாம் டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் இருந்த எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சுது, குட்டீஸுக்கு நிறைய தெரிஞ்சுது. வீரகேசரி இணையதள வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் ஷாஷ்வி பாலாவின் அன்பான வணக்கங்கள். ஷாஷ்வி பாலா அப்படிங்கிறது என்னோட ஸ்க்ரீன் நேம் மட்டும்தான். என்னோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷினி பாலசுப்ரமணியம். ஸோ சுபாஷினி பாலசுப்ரமணியம் ஷாஷ்வி பாலாவா எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து தான் சொல்கிறேன். என்னை பற்றி சொல்கிறதா இருந்தால், நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு எப்படி இந்த ஒரு டிவியில் வரணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளித்திரையில் வரணும் அப்படிங்கிறத தாண்டி எப்படி நான் டிவியில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து நியூஸ் ரீடர்ஸ் மாதிரி அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுவேன் அப்படின்னு. நான் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபேமஸான நியூஸ் ரீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரெசென்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்துல் ஹமீத் சார். ஸோ லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு எவ்ரி சண்டே அந்த ஷோ வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்டுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டில் நாங்கள் வந்து அண்ணா தம்பியோட சேர்ந்து விளையாடுவோம் இந்த மாதிரி லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு இந்த மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்ச நாள் போகிறதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நியூஸ் ரீடர்ஸ் மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது அம்மா ரொம்ப கவனிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்டூடி, ரொம்ப நல்லா படிப்பேன். ஸ்கூலில் வந்து கட்டுரையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், டிபேடாக இருக்கட்டும், இப்படி எல்லா போட்டியிலையுமே நான் என்னோடய பேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னோடய டீச்சர்ஸே வந்து என்னையுமே எழுதிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வ். பேச்சு சம்மந்தமான எது வந்தாலும் அதில் முன்னாடி வந்து சுபாஷினி இருப்பா அப்படிங்கிறது ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஸோ இப்படி ஒரு டைமில் கலம்னு ஒரு டிபேட் காம்படிஷன் சக்தி டிவி. ஸோ கலம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்போது. அண்ட் அதோட ஸ்கூல் ஸ்கூல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷோக்கு போகிறதே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ எனக்குமே வந்து அந்த ஷோக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசை தான். அந்த டைம்லேயே கரெக்டாக எங்களுக்கு வந்து தமிழ் தின போட்டியெல்லாம் வந்தது. ஸோ இதில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கலந்து கொண்டோம். எங்களோட 5 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேஷனல் லெவல் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறமா சக்தி டிவிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு கால் வந்தது. ஸோ இந்த மாதிரி கலம் ஷோக்கு வந்து உங்கள் டீம்லேருந்து, உங்களோட ஸ்கூல் டீம்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சுபாஷினியோட ஃபேஸ் வந்து டிவி ஸ்க்ரீனில் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கலம் ஷோக்கு நான் போயிருந்தேன். அண்ட் பெஸ்ட் டிபேட்டராக அதில் வந்து நான் அவார்டு வாங்கினேன். அண்ட் அந்த அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே முடிஞ்சிருமா, இந்த டிவி ட்ரீம் எல்லாம் அப்படியே முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் முடியல, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ ரமணான்னு ஒருத்தர் இருந்தார் சக்தி டிவியில், அவர் தான் இந்த கலம் ஷோவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார், அவர் தான் அதை நடத்திட்டு இருந்தார். ஸோ ரமணா நாட்டிலிருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ஷோஸ் எல்லாம் இருக்குது, பண்ணுவீங்களா, வினோத உலகம் அப்படின்னு ஒரு ஷோ வந்து சக்தி டிவியில் போச்சு. ஸோ அந்த ஷோ பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்னா என்னோட ஸ்கூலில் பிரின்சிபல் வந்து கொஞ்சம் கராரான ஆள், இல்லை நீ வந்து மீடியா போகிறதா இருந்தால் வேறு ஸ்கூல் மாதிரி போய்க்கணும், இங்கேருந்து பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இன்னும் 2 இயர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டடீஸை முடித்தேன். ஸ்டடீஸ் முடிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ். அண்ட் மீடியா போகணுங்கிறது என்னோட ஆசை, அண்ட் காலேஜ் போகணுங்கிறது என் பிரின்சிபலோட ஆசை. ஸோ அம்மாவை கூப்பிட்டாங்க, திட்டினாங்க, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நடந்தது. பட் அப்படி இருந்தும் இங்கிலீஷ் எக்ஸாம் தான் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக லெவல்ஸில் இருந்தது. அதை எழுதிட்டு அடுத்த நாள் நான் நேத்ரா டிவியில் அந்திமலைன்னு ஒரு ஷோக்கு ஆடிஷன் போகிறேன். ஸோ ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் செலக்ட் ஆன ஷோவை தாண்டி இன்னொரு ஷோக்கு வந்து எனக்கு கிடைச்சது வாய்ப்பு, லன்ச் டைம் டிவி அப்படின்னு நேத்ரா டிவியில். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து லன்ச் டைம் டிவி தான். அதுவும் ஜியா உல்லசை அவர் தான் என்னோட கோஹோஸ்ட். ஸோ ஜியா நான் தான் என்னோட மென்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த
டைம் எனக்கு மைக் போடுறதுல இருந்து இயர்பீஸ் வைக்கிறது வரைக்கும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கோஹோஸ்ட் என்னோடது, இன்னைக்கு வரைக்கும் டச்ல இருக்காங்க. அண்ட் இப்படிதான் என்னோட மீடியா ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேத்ரா டிவியில ஸ்டார்ட் ஆனது சக்தி டிவி வரைக்கும் போய், சக்தி டிவியில ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸுமே நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். லைவ் ஷோஸாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்ஸாக இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஹோஸ்ட் பண்ணேன். ரொம்ப விரும்பி நான் ஒர்க் பண்ண ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் சக்தி டிவி. ஏன்னா ஸோ ஒரு ப்ரெசென்டராக ஸ்க்ரீன் முன்னாடி நின்று நான் பேசுறதை தாண்டி அதுக்காக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு சக்தி டிவி கொடுத்தது. அண்ட் நிறைய நல்ல கலீக்ஸ் இன்னைக்கு வரைக்குமே வந்து எனக்கு விஷ் பண்ணுற, மனசார விஷ் பண்ணுற நிறைய பீப்புள் நான் அங்கே ஏர்ன் பண்ணினேன். ஸோ சக்தியில் இருந்து அப்படியே நான் வந்து வசந்தம் டிவிக்கு சேஞ்ச் ஆகிறேன். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதா ராஜ்மோகன், ஆர்ஜே கவிதா ராஜ்மோகன் சொன்னால் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சக்தியில் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்ஜியாக இருந்தாங்க. அண்ட் இப்போ இங்கே சென்னையில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே, ராஜண்ணா அண்ட் கவிதாக்கா. ஸோ வசந்தம் வந்தாச்சு, அதோட என்னோட லைஃப்பில் வசந்த காலமும் வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வசந்தம் வந்ததுக்கப்புறம் எப்படின்னா, எனக்கு சக்தி டிவி வந்து ஸ்கூலாக இருந்தது. வசந்தம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபேமிலி ஆயிருச்சு. ஏன்னா எங்கள் மேனேஜரே நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், குலேந்திரன் அண்ணா, குலேந்திரன் அண்ணா. இப்போ அவர் சக்தியில் இருக்காரு அஃப்கோர்ஸ். ஸோ எங்களுக்கு அங்கே யாரையுமே வந்து நாங்கள் சார் சொல்கிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு பாண்ட் இருக்குல்ல, நமக்குள்ளே ஒரு அக்கா அந்த அண்ணா இந்த இந்த ஒரு பேச்சு தான் இருக்கும். எப்பவுமே அந்த ஆஃபீஸ் ஃபீல் நமக்கு இருந்ததே இல்லை. எப்பவுமே நம்ம ஷோக்கு நான் வந்து ரெக்கார்டிங்ஸுக்கு போகும்போது ஒரு ஜாலியாக ஹாப்பியாக வீட்டிலேருந்து ஃபுட்டெல்லாம் கட்டிட்டு ஈவினிங் தான் வருவேன்ற மாதிரி ஒரு ட்ரிப் பிக்னிக் போகிற மாதிரி ஒரு ஹாப்பியான மூடில் தான் வந்து வசந்தம்ல நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். வசந்தத்துலேயும் சரி, ஏ டு செட் எல்லா ஷோஸுமே நான் ஹோஸ்ட் பண்ணேன். எவ்ரி ஃபெஸ்டிவல், என்ன ஒரு ஸ்பெஷல் டே வரட்டும், குலையானா கிட்டேருந்து ஃபஸ்ட்டாக எனக்கு கால் வந்துடும், சுபாஷினி இந்த ஷோ இருக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே அண்ணா, அவ்வளோதான், வெறும் வேறு பேச்சே கிடையாது. ஸோ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய ஷோஸ் பண்ணோம். ஸோ ஒரு விஜேயா ஸ்ரீலங்காவில் எஸ்டாப்ளிஷ் ஆன காலம் அது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து எனக்கு எனக்கு நானே எதிர்பார்க்கல, எனக்கு வந்து பிஜியா வரணும், மீடியாவில் வரணும், ஹோஸ்ட் பண்ணணும் இந்த ஆசை தான் இருந்ததே தவிர, என்னை ஒரு ஆக்ட்ரஸாக நான் எப்போவுமே நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அந்த அந்த ஒரு ஐடியா எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த ஒரு ஐடியா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. நான் கண்ணகிபுரம் அப்படின்னு ஒரு ரேடியோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வாய்ஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரும்போது அங்கே ஒரு கார் நின்னது, அதில் வந்து ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க. நான் க்ராஸ் பண்ணும்போது அந்த வண்டி அங்கேயே நிற்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஒரு ஃபீலிங். ஸோ பயத்தில் நான் உள்ளே போயிட்டேன். வாகேசன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை கூப்பிட்டு, அண்ணா என்னை கொஞ்சம் பஸ்ஸில் ஏற்றி விடுங்க, எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து வரும்போதே அங்கே அசோக் அந்தகம் அப்படின்னு ஒரு டைரக்டர், அவர் தான் காரில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அது எனக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு நேம் வைஸ் சில பேரை நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் உருவம் அதுவும் திரைக்கு பின்னாடி இருக்கிற இந்த டைரக்டர்ஸோட ஃபேஸஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு சத்தியமாக அப்போது தெரியல. ஸோ இந்த வண்டி அங்கேயே நிற்கிது ரொம்ப நேரமா அப்படின்னு நான் வாகிசன்னு சொன்னே, அவர் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாக் பண்ணி வரும்போது அவர் வந்து வாகிசன் கூப்பிட்டு, இவங்க யார், ஆர்டிஸ்டா, நடிப்பாங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் கண்ணில் நான் ஒரு ஆர்டிஸ்டாக தெரிஞ்சிருக்கேன். மற்றவங்க நான் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி நானாக போய் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் கண்ணில் ஒரு ஆர்டிஸ்ட், ஹீரோயினெல்லாம் கிடையாது, ஆர்டிஸ்ட். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அப்படி தெரிஞ்சுது. நடிப்பாங்களா அப்படின்னு கேட்கவும் அவர் இது வரைக்கும் அவங்க பண்ணலான்னு நினைக்கிறேன்னப்போ நான் பேச ஆரம்பித்தேன், சகோதர மொழியில தான். ஸோ அதுக்கப்புறம் நான், இல்லை நான் இது வரைக்கும் நடித்தது கிடையாது, நான் பிஜியாக இருக்கேன் அண்ட் ரேடியோ ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நடிக்கிறதுக்கு இஷ்டமா அப்படின்னாங்க. அப்படியே பல் வெறிஞ்சது எனக்கு, யார் வேண்டான்னு சொல்லுவா. அது நம்ம மீடியாவுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமானம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடாமல் வந்தப்போ எனக்கு இன்னுமே டபுள் ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஆமாம், ஓகே நடிக்கிறதுக்கு இஷ்டம்தான் அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன். பட் அப்படியே மூளையில் ஒரு ஓரமாக என் அம்மாவோட ஃபேஸ் வந்துட்டே போட்டது, இன்னும் கேட்கலையே அந்த மாதிரி. ஸோ சரின்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு ஓகேன்னா நாளைக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் எனக்கு ஸ்கிரிப்டு எப்படி நான் சூஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னோட கேரக்டரை பற்றி நான் என்ன கேட்கணும், நான் எப்படி
எதுவுமே எனக்கு தெரியாது. ஜீரோ நாலேஜில் தான் நான் அந்த ஆஃபீஸ் வாசல்லையே நான் கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ போயாச்சு, அவங்களும் வாங்கணும்னு நடிக்கிறது தானே ஒரு ஆசையில். ஆனால் ஷூட் வந்து ஜாஃப்னால் அப்படின்னு சொன்னாங்க, யாழ்ப்பாணத்தில்னு சொன்னாங்க. எனக்கு யாழ்ப்பாணம் போகணுங்கிறது மெரி மிகப்பெரிய ஆசை. அது ஒரு ஷூட்டிங்காக போகும்போது இன்னும் ஒரு கெத்தாக இருக்கும்ல. ஸோ அந்த அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் யாழ்ப்பாணம் போக போகிறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு டபுள் ஹாப்பினஸாக இருந்தது. ஷூட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யாழ்ப்பாணம் போக போகிறேன், அதுதான் எனக்கு இருந்த ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் நான் வந்தது தர்ஷன் அண்ணா கூட. இன்னைக்கு அவர் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டப்போ என்னால் நம்பவே முடியல. சுற்றி 10 பேர்கிட்ட விசாரிக்கிறேன் உண்மையாக உண்மையானு, அது நமக்குள்ளேயே ஒரு ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஒரு நடிகரான் நிறைய பேர் இழந்திருப்பாங்க அவரை, பட் ஒரு பிரதராக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தர்ஷன் அண்ணா எங்கே இருந்தாலும் ஐ லவ் யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அ லாட் ஃபார் ஆல் திஸ். அண்ட் அதுக்கப்புறமா இனியாவனில் ஸ்டார்ட் ஆனது. இனியாவன் மூவி வந்து கிட்டத்தட்ட 11 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ப்ளே ஆச்சு, நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு. அதில் எனக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, எனக்கு அதனால் வாய்ப்புகள் தான் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ சிரச டிவியில் ரேனா அப்படின்னு ஒரு பெரிய மெகா சீரியல் பண்ணேன். நிறைய குட்டீஸோட மனசை நான் வந்து கொலையடிச்சேன்னு சொல்லலாம். அந்த ஒரு ராதா கேரக்டர், ஸோ ரொம்ப க்யூட்டாக ஆட்டுக்குட்டியோட சுற்றிட்டுருக்கிற ஒரு பொண்ணை சுற்றி நடக்கிற ஒரு ஸ்டோரி அது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப மனசார பண்ண ஒரு ரோல்னு சொல்லலாம். இது வரைக்குமே வந்து எனக்கு அது ரொம்ப செல்லமாக ராதாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ராதா அந்த ரேன சீரியல் த்ரூ வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் இருந்த எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சுது, குட்டீஸுக்கு நிறைய தெரிஞ்சுது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி வந்து அங்கே நிறைய டெலிஃபிலிம் பண்ணேன். அண்ட் தஸ்கொன் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியில் வந்து பூஜா உமாசங்கர் அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு டெலிஃபில்ம் வந்து தெரன டிவியில் போச்சு. ஸோ அது வந்து ஆனந்த் அபிநாயக சார் தான் அதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் அண்ட் டெலிஃபில்ம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே, ஆனால் எல்லாமே வந்து சிங்களம் பேஸ் பண்ணினதாக இருந்தது, எங்களுடைய சகோதர மொழி பேஸ் பண்ணதாக இருந்தது. அந்த மாதிரியான சீரியல்ஸில் தமிழ் கேரக்டர்ஸ் வரும்போது தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியானது இருந்தது. ஸோ மெயினாக மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு தமிழ் மூவியோ தமிழ் சீரியலோ அங்கே வருது ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. ஸோ ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ண வேண்டியதான சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்தது. மேபி மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, எனக்கு சென்னையில் இருந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு த்ரூ ஒரு மிகப்பெரிய டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதுதான் பொன்னியின் செல்வன் வந்து டெலிஃபில்மா ஹீரோஸ் இன்டர்நேஷ்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க தான் வந்து க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு காலெடுத்து வைக்கிறேன் ஒரு ஆடிஷனுக்காக. அதுவும் என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்குழலி. ஸோ அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்தேன், ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன், அண்ட் நான் செலக்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் எல்லாமே நடந்தது. பட் விதின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோஸ் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராபேக் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஹீரோஸ்லேருந்து என்ன அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறை தேடி இரவுகள் அப்படின்னு அசோக் செல்வன் கூட ஒரு படம் வந்தது, பார்வதி நாயரும் நானும் அசோக் செல்வனும், அது ஒரு முக்கோண காதல், அதுவுமே ட்ராப் ஆயிடுச்சு. அவ்வளோ லக்கி நான். அண்ட் அப்போ விடலையே, சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ மோஸ்ட்லி சென்னையில் இருக்காமல் ஸ்ரீலங்கா போகிறது இங்கே வர்றது அப்படின்னு நான் வந்து போயிட்டே இருந்தேன். ஸோ கேரக்டர்ஸ் வந்தாலும் விடக்கூடாது, எதுலையாவது நம்ம பண்ணிடணும். ஏன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு லைம் லைட்டில் நம்ம நின்னணும், அப்போ தான் நமக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். கான்டாக்ட் ஏன்னா நான் ஸ்டாக் கிட் கிடையாது, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. சினிமாவில் இருந்து புஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, நானாக என்ன சொல்ல ஒரு சுயம்புன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கான ஒரு ஆர்வம், என்னோட திறமையை காட்டுறதுக்கு நானே ஒரு பாதையை தேட வேண்டி இருந்தது. ஸோ அதனால அதுக்குள்ளே என்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும், ஹோஸ்டிங் கிடைச்சாலும் பரவாயில்ல நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், ஒரு கேரக்டர் கிடைச்சாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துடுச்சு. அப்போ எனக்கு ராவுத்தர் பிலிம்ஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது, அவங்களுக்கு என்னோட காண்டாக்ட் எப்படி போச்சு அண்ட் யார் கொடுத்தாங்க, எப்போ அவங்க நான் மீட் பண்ண, இது எதுவுமே எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நானும் சூரிய பிரகாஷும் பேசும்போது எப்படி நம்பர் கிடைச்சது, எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு பேசிப்போம். ஸோ அவர் தான் எங்களோட பிஆர்ஓ அந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸோடது. ஸோ எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு படத்துக்கான ஆடிஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஆரி தான் அதில் ஹீரோவாக பண்ணுறாங்க.
கவிராஜ் தான் அதோட டைரக்டர். கவிராஜ் ஆல்ரெடி சன் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் ஒர்க் பண்ணவர். ஸோ ஆடிஷன் பண்ணாங்க, ஆடிஷனில் செலக்ட் ஆயாச்சு, அண்ட் எல்லா மேல இருக்கவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அது த்ரூ ஒரு ஹீரோயினா ஒரு மெயின் லீடாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் எல்லாம் தேவையே இல்லை ஆக்டிங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் போய் கேமரா முன்னாடி நின்னோன்னு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்குறது என்ன ஹைட்டு நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 5.2 அப்படின்னு சொன்னோன்னு, ஓ அப்படிங்களா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் ஃபேஸில் வரும். வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ரிஜெக்டட் தான் அப்படின்னு. இருந்தாலும் விடக்கூடாது, மறுபடி ட்ரை பண்ணணும்னு. என்ன ஆடிஷன் கூப்பிட்டாலுமே, அது சீரியலாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், எதுக்கு கால் வந்தாலும் ஐம் ரெடி சார். உள்ளே நான் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருந்துப்பேன். அண்ட் இதுக்குள்ள ஒரு மேஜர் ப்ராசஸ் என் லைஃப்ல நடந்தது, அதை நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆக்சுவலி என்ன, சுபாஷினியா பார்க்கும்போதும் ஷாஷ்வியா பார்க்கும்போதும் நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன்லேயும் சரி நேர்லேயும் சரி. அங்கே ட்ரை பண்ற வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கல. டேலண்ட் மட்டுமே நம்பி எங்களால் ஓரளவு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. பட் சென்னை அண்ட் தமிழ் மூவிஸ் காலிவுட் டாலிவுட் இப்படின்னு வரும்போது ஹெவி காம்படிஷன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கு அத்தனை பேர் ஆடிஷன் வந்துட்டு இருக்காங்க. நான் ஹைட்டு கம்மி, அண்ட் ஃபீச்சர்ஸும் வந்து கேமராவுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாதுன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பே வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அட்வைஸோடு சில சேஞ்சஸ் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு இன்னைக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கும் போது ஓகே பரவாயில்லப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ அப்படிதான் என்னோட ஃபீச்சர்ஸில் சில சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் என்னன்னா, இப்போ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்டே இல்லை, தேங்க்யூ. நீங்கள் என்ன நோக்கத்தோட என்ன இன்டென்ஷனோட பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் தேங்க்யூ. ஏன்னா அது எனக்கு பொக்கிஷம், எப்படி இருந்தேன்னா இவ்வளோ மாறிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ உங்கள் யார்கிட்டையாவது பழைய ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ அனுப்பிவிங்க, கண்டிப்பாக உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி நான் டேக் பண்ணி விடுறேன். அண்ட் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. அதுக்கப்புறமா குட்டு சப்புடு அப்படின்னு ஒரு தெலுங்கு மூவியோட லிங்க் ஆச்சு எனக்கு. ஸோ ஒரு 80% ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா எகெயின் சுபாஷினி ஷாஷ்வினா ஒரு லக்கு ஒர்க் பண்ணோம்ல, ஸோ அந்த லக் கூட அந்த படம் என்ன போச்சு. ஸோ அதுக்கப்புறமா திவ்யான்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது யெட் டு பி ரிலீஸ். அது திவ்யாங்கிற அந்த டைட்டில் ரோல் நான் தான் பண்ணினேன். ஸோ அது ஒரு க்ரைம் ஸ்டோரி. த்ரூ அவுட் அந்த மூவியில் ஆக்டிங்க்கு எவ்வளோ ஸ்கோப் கிடைக்கணுமோ அவ்வளோ ஸ்கோப் கிடைச்சிது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த மூவி வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். இதெல்லாம் கடந்து இன்னைக்கு வீரகேசரி நேயர்களுக்காக என்னை எதுக்காக இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டாங்கன்னா, வெப்ங்கிற இந்த படத்தோட டீட்டெயில்ஸ்க்காக தான். ஸோ வெப் படத்துக்குள்ள மகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் த்ரூ நான் என்ட்ரி ஆகிறேன். ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது ப்ரொடக்ஷனில் உங்கள் நேம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுலேருந்து தான் இந்த ஷாஷ்வி பாலா வந்தது. ஷாஷ்வி வந்து சரஸ்வதியோட மாடரேட்டட் நேம், ஸோ காட் ஆஃப் ஆர்ட். ஸோ கண்டிப்பாக அந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து இப்போ மகாவை பற்றி பேசுகிறதா இருந்தால், மகா வந்து எஸ் சுபாஷினியோட பாதி கேரக்டர் அதில் இருக்குதான். நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இன்னசென்ட்டாக அப்படியே அமைதியாக இருக்கிற கேரக்டர் கிடையாது. நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் அண்ட் லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பேன். அண்ட் யார் கூடயாவது ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறதுக்கோ ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா ரெண்டு வாட்டி தயங்க மாட்டேன், சரி கேட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிற பொண்ணு தான். ஸோ இதுதான் மகா. ஆக்சுவலி மகாவோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ நோ நோ, அது சாஷ்வி கிடையாது, அது சுபாஷினியும் கிடையாது. ஸோ மகாவோட கேரக்டராக அவள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவள் வந்து ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவான், அவள் எப்படி ஸ்டைல் பண்ணுவான், எப்படி போல்டாக தன்னை வச்சுப்பா அப்படிங்கிற வரைக்குமே 100% வந்து சுபாஷினி தான் மகா. ஸோ அதை தாண்டி இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து அது சம்மந்தமானது தான் இந்த படமே. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து பாதிக்கப்படுது அண்ட் நம்மளால் மற்றவங்க எப்படி பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெப்படத்தோட கதை சாராம்சமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்டோரிக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணேன். ஸோ அதில் வந்து ஸ்மோக்கிங் சீன்ஸ் வரும், ஸோ ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரியான சீன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு ஹாரூன் சார் கேட்டிருந்தாங்க, எங்களோட டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்ம நடிக்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு பாலிசிஸ் இருக்கலாம், பட் என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டர் எதையெல்லாம் டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக கேமரா முன்னாடி நிற்க முடியும். பண்ணலாமா
வேண்டாமா, என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்க, அந்த தயக்கம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா அந்த ரோல்ல தெரிஞ்சிடும், அந்த அந்த ஆக்டிங்லயும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அது இல்லாம இருந்ததுனாலதான் நமக்கு வந்து போல்டா பண்ண முடியும். சோ எனக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே இருக்குல்ல. பேசுனா பேசட்டும், பட் அது வந்து இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜ் போக போற ஒரு மூவி, அது நம்ம பண்றது தப்பு இல்லையே, அந்த மாதிரி இருந்தது. சோ மகாங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபன் பிரச்சனை அப்படின்னா முன்னாடி போய் நிப்பா, ஆனா எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டு ஓடி வந்துருவா, அது நான் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரியான ஒரு ரோல் ரோல் தான், ஒரு கேரக்டர் தான் வந்து மகா. சோ இதுதான் மகா. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு ஒரு ஜாப் பண்ணும்போது அந்த ஜாபோட ஒரு ஹை பொசிஷனுக்கு போகணுங்கிறது இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற நிறைய ட்ரீம்ஸும் இருக்கும். ஸோ எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என் நேம் சுபாஷினி பாலசுப்ரமணியமாக ப்ளே ஆச்சு, அதை என் அம்மா பக்கத்துலேருந்து பார்த்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஒரு கண்ட்ரியில் இருந்து இன்னொரு நாடு கடந்து வந்து அங்கே சில்வர் ஸ்க்ரீனில் ஷாஷ்வி பாலாவா பேர் எடுக்கிறதுக்கு நான் பட்ட ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ல நேம் பார்க்கும்போது அப்படியே மறைஞ்சு போயிடும். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 7 இயர்ஸ் ஆயிருச்சு நான் அங்கேருந்து வந்து இங்க ட்ரை பண்ணி படம் பண்றதுக்கு. படங்கள் பண்ண நிறைய ரிலீஸ் ஆகல, நிறைய பாதியில நின்னு போச்சு. அண்ட் ஒரு படம் வந்து எல்லாம் இருக்கவும் பார்த்துப்பான் டிவியில ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படின்னு பார்த்தா வெப் தான் என்னோட பேரை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சில்வர் ஸ்க்ரீன்ல பாக்குறேன். அது ஒரு டபுள் ஹாப்பினஸ் தானே. அதுவும் என் அம்மாவை அங்கேருந்து கூட்டிட்டு வந்ததே அவங்க அதை விட்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க மேபி அதுக்கப்புறம் கூட படம் பார்த்துருக்கலாம், பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என் வீட்டிலேருந்து என் ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தங்க என் கூட இருந்து பார்க்கணும், அதை விட்னஸ் பண்ணணும். ஏன்னா நான் கடந்து வந்து பாதை அண்ட் அதில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் அந்த கஷ்டம் மறந்து போகட்டுமே. என் அம்மாவும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்களே, என்னை தனியாக ஒரு பொண்ணாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி எப்போ வருவா, என்ன பண்ணுவா, எப்படி சாப்பிடுவா, எப்படி ஒர்க் பண்ணுறா. அண்ட் சினிமானா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அது தெரிஞ்சும் பேசுறாங்க, தெரியாமலும் பேசுறாங்க, உள்ள ஒர்க் பண்றவங்களை தாண்டி வெளியில பாக்குறவங்க நிறைய பேசுறாங்க. சோ இதெல்லாம் ஒரு அம்மாவா மைண்ட் செட்குள்ள அவ்வளவு நிறைய சுமந்துட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் ஒரு பக்கமா தூக்கி வைக்கட்டும் அப்படின்றதுக்காக என் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்து என் பேர் பார்க்கும்போது ஹாப்பி. ஆக்சஸ் ஃபிலிமோட படத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரீசெண்டாக இப்போ பண்ணது வந்து ஆக்சஸ் ஃபிலிமில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். என் கூட லைக் எங்களோட நாட்டை சேர்ந்த லாஸ்லியா கூட அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேர் சொன்னால் தெரிகிற பேனர்ஸ், தெரிகிற காஸ்ட், இந்த மாதிரியான டீம்ஸ்ல இருந்து தான் எனக்கு கால்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காஸ்டிங் கவுச் இருக்கு அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மூவி எடுத்து முடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ வர நிறைய டைரக்டர்ஸுக்கு வந்து அடுத்த டைரக்டரோட கம்பீட் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. பட்ஜெட் விஷயம் அது இது எல்லாமே இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணு பின்னாடி போறதுக்கு இப்படி ஒரு காஸ்டிங் கவுச் வச்சுதான் அந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் பில் பண்ணும் அப்படிங்கிறது எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணல இது வரைக்குமே, எனக்கு வந்து கால்ஸ்ல அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இப்ப சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவி காம்படிஷனா இருக்கு. படம் ஹிட் ஆகுறது ஃப்ளாப் ஆகுறது மக்கள் மத்தியில தான் இருக்கு, அவங்க கையில தான் இருக்குங்கிறப்போ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் மூவி டீம் பண்றாங்களே தவிர, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு அவங்க தனியா வேற என்ன வேணா பண்ணிக்கலாம், அது மூவில தான் வந்துதான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தெரிஞ்சும் பேசுறாங்க, தெரியாமலும் பேசுறாங்க. மேபி நீங்க ப்ரொஃபஷனலான கரெக்டான ஒரு டீம் கிட்ட நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணீங்கன்னா அது நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அது ஃபேஸ் பண்ணல. தெலுங்குல குட்டுச்சப்புடுன்னு படம் பண்ணியிருந்தேன், அது சஞ்சீவ் ராவோ தான் ஹீரோவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மலையாளத்துல திவ்யா சனீஷ்குமார் சார் தான் அது வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஆக்சுவலி நிறைய ஆர்ட் மூவிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரோட அடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்காக பண்ண படம் தான் திவ்யா. அண்ட் இப்போ கரண்ட்லி நான் பண்ணி முடிச்ச மூவி வந்து ஆக்சஸ் ஃபிலிமோடது ப்ரொடக்ஷன் நம்பர் 15, பேர் எனக்கு தெரியும் படத்தோடது பட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சத்யா சார் தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ் தான் டிஓபி. ஒரு பயோனிக் ஹேண்ட் சம்மந்தமான ஒரு ஹாரர்னு சொல்லலாம், ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம், ஸோ ஒரு க்ரைம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக நிறைய விஷயங்கள் வந்த ஒரு 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 நல்ல ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதுதான் இப்போ கரண்ட்லி நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆக்சஸ் ஃபிலிம்காக. அடுத்த இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு அவங்க தகவல் சொல்லும்போது நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலி ஷாஷ்வி பாலா ரியல் லைஃப்லேயே ஆக்ஷன், எனக்கு இந்த கேர்லிஷ் கேர்லிஷ் கிளாமரா அழகா டாலியா காட்டணும் அப்படிங்கிற
அப்படி ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. எனக்கு லீட் பண்ணணும், இல்லை அது பண்ணணும், ஹீரோயினாக பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹீரோயின் கிடையாது, ஆம் அ ஆர்டிஸ்ட். ஸோ அது என்ன ரோல் வந்தாலும் அந்த ரோலோட ஸ்கோப் என்ன, அது எவ்வளோ நேரம் வரப்போகுது, அது ஸ்டோரியில் என்ன அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது, அந்த கேரக்டர் த்ரூ வந்து என்னால் என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அது எதுவாக இருந்தாலும் ஐம் ரெடி டு டூ. ஈவன் தோ அது வந்து மூவியாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், டெலிஃபில்மாக இருக்கட்டும், இல்லை வெப்சீரீஸாக இருக்கட்டும், வாட் எவர், இஃப் இட்ஸ் குட் அது வந்து நம்ம பண்ணால் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஆட் ஆன் ஆகிருக்கும். அண்ட் அதை நான் என்னால் பண்ண முடியும், அதை நான் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா ஐம் ரெடி டு டூ. எனக்கு ஆக்சஸில் வந்ததில் ஒரு சில போர்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால அந்த ஆப்ஷனை விட்டுட்டு காமெடி படம் எடுத்துருவேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால காமெடி படம். நன்றி.